1943 June 13 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஜெர்மனியிலிருந்து டோக்கியோவிற்கு வந்து இறங்கினார். டோக்கியோவிற்கு வந்து இறங்கியதும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்திய துணைக்கண்டத்திலிருந்து வெளியேற்றுவது என்கிற தன் முடிவை அறிவித்தார். இந்தியாவின் கிழக்கு பகுதிகளை தாக்கி அதன் மூலமாக பிரிட்டிஷ் ராஜ்யத்தை வேரறுப்பது இவரது திட்டமாக இருந்தது. இதற்காக நேதாஜி சிங்கப்பூருக்கு July 2 பயணம் மேற்கொண்டார். October 1943 சிங்கப்பூரின் பிரபலமான காத்தாய் சினிமா அரங்கத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை தான் நிறுவிவிட்டதை முறையாக அறிவித்தார். நேதாஜியின் இந்த அறிவிப்பு என்னவென்றால், தற்காலிக அரசாங்கத்தின் முன்னுள்ள முக்கிய பணி போராட்டத்தை தொடங்கி நடத்துவது ஆகும். இந்த போராட்டம் பிரிட்டிஷாரையும் அவரது கூட்டாளிகளையும் இந்திய மண்ணிலிருந்து வெளியேற்றுவதாக அமையும் என்றார். சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கம் சுதந்திரத்திற்கான அறைகூவலை விடுத்தது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை தைரியத்துடன் எதிர்த்து நிற்குமாறு சுதந்திர போராட்ட வீரர்களை அது கேட்டுக்கொண்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தலைமையிலான தேசிய இராணுவத்தின் நடவடிக்கைகள் பிரிட்டிஷ் பேரரசின் கடக்காலையே ஆட்டம் காண வைத்தது. இன்றைய நிகழ்ச்சியில் காந்திய விடுதலை போராட்ட வீரர் நருத்நாத் அவர்களை நினைவு கூறுவோம். குஜராத்தின் சூரத் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் 1930 June 13 தியாக மரணத்தை தழுவியவர் ஆவார். 1930 May நடந்த தர்ஷனா உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றவர் இவர். 1930 நடந்த உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்திஜி தர்ஷனா உப்பு காட்சிமிடத்தை பார்வையிட முடிவு செய்தார். வைஸ்ராய் லார்ஜ் இர்வனுக்கு தனது திட்டத்தை வெளியிட்டு கடிதம் எழுதினார். அங்கே செல்லாமல் தடுப்பதற்காக காந்திஜி 1930 May 4 கைது செய்யப்பட்டார். விசாரணையின்றி பூனாவின் அருகில் இவர் சிறை வைக்கப்பட்டார். காந்திஜியின் திட்டப்படி தர்ஷனாவின் சத்தியாகிரகம் காந்திஜி முடிவெடுத்தபடி அப்பாஸ் தியாப்ஜி என்கிற 76 ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் கஸ்தூரிபாவின் ஒத்துழைப்பாலும் நடைபெற்றது. தர்ஷனாவை அடைவதற்கு முன்னாலேயே அப்பாஸ் தியாப்ஜியும் கஸ்தூரிபா காந்தியும் கைது செய்யப்பட்டனர். 3 சிறை தண்டனை இவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகும் சத்தியாகிரகிகள் சரோஜினி நாயுடுவின் தலைமையில் ஊர்வலத்தை தொடர்ந்தனர். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் வன்முறையை கை கொள்ளக்கூடாது. நீங்கள் அடிக்கப்படலாம், ஆனால் நீங்கள் அதை எதிர்க்கக்கூடாது. ஏன், நீங்கள் உங்கள் மீது விழும் அடிகளை தடுப்பதற்காக கூட கைகளை உயர்த்தக்கூடாது என்று சத்தியாகிரகவாதிகளை சரோஜினி நாயுடு எச்சரித்தார். சத்தியாகிரகிகள் ஆயுதப்படையினரால் தாக்கப்பட்டனர். 1930 May 22 இந்த தாக்குதல் நடந்தது. ஏராளமான சத்தியாகிரகிகள் காயமடைந்தனர். அவர்களுள் ஒருவர்தான் நருத்நாத் ஆவார். காயங்களினால் மிகவும் சிரமப்பட்ட இவர் 1930 June 13 காலமானார். இந்த மாபெரும் தியாகிக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் சுதந்திர செயற்பாட்டாளர் கன்னிசி சிங் அவர்களையும் நினைவு கூறுவோம். இவர் 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் கலந்து கொண்டவர். தொடக்கத்தில் கன்னிசி சிங் அவர்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படையில் பணி செய்தார். 1857 நடந்த எழுச்சியின் போது அவர் இதிலிருந்து விலகினார். பல சந்தர்ப்பங்களில் பிரிட்டிஷ் நிறுவனங்களை தாக்குவதில் இவர் பங்கேற்றார். தான் மட்டும் விலகியதோடு அல்லாமல் உடனிருந்த சக சிப்பாய்களையும் பிரிட்டிஷாருக்கு எதிராக இவர் திருப்பினார். பிரிட்டிஷாரின் அடக்குமுறை ஆட்சியை நீக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் இவர் வற்புறுத்தி பேசினார். பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்டு கொண்டிருந்த போது இவர் பிடிபட்டார். பிரிட்டிஷ் அதிகாரத்திற்கு எதிராக கலகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். விளைவாக ஆயுள் தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டது. 1858 பம்பாயிலிருந்து அந்தமான் தீவுக்கு இவர் கொண்டு செல்லப்பட்டார். சிறையிலிருந்த காலத்திலேயே June 13 1858 இவர் காலமானார். இந்த மாபெரும் தியாகிக்கு நமது வீர வணக்கங்களை உரித்தாக்குவோம்.